வணக்கம். நர்தினியாவின் சினி அப்டேட்ஸ். யுவன் சங்கர் ராஜாவின் ஆடிகார் திருட்டு. தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, இவரது ஆடிகாரை எடுத்துக்கொண்டு டிரைவர் மாயமாகியுள்ளதாக எழும்பூர் காவல் நிலையத்தில் யுவன் புகார் அளித்துள்ளார். யுவன் சங்கர் ராஜா திருமணமாகி தனது மனைவியுடன் சென்னை எழும்பூர் எத்திராஜ் கல்லூரி அருகே உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசித்து வருகிறார். இவர் தனது மனைவி பயன்படுத்துவதற்காக ஆடி A6 ரக கார் ஒன்றை வைத்திருந்துள்ளார். இந்த காரை ஓட்டுவதற்கு நவாஸ்கான் சாதிக் என்பவரை டிரைவராக நியமித்துள்ளார். இந்நிலையில் ஒரு நிகழ்ச்சிக்காக யுவன் சங்கர் ராஜா மதுரைக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டிலிருந்த ஆடி காரை டிரைவர் நவாஸ் மாலை 5 மணிக்கு எடுத்து சென்றுள்ளார். ஆனால் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை. டிரைவரை தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை. டிரைவரின் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது. இதையடுத்து யுவன் சங்கர் ராஜா எழும்பூர் காவல் நிலையத்தில் தனது காரை டிரைவர் திருடி சென்றுவிட்டதாக புகார் அளித்துள்ளார். கோலிவுட் டு டாலிவுட், அட்லியின் புது பிளான். அட்லி தனது அடுத்த படம் குறித்த தகவலை அவரே வெளியிட்டுள்ளார். இயக்குனர் சங்கரிடம் உதவியாளராக பணியாற்றியவர் அட்லி. ஆர்யா, நயன்தாரா, ஜெய், நஸ்ரியா நடித்த ராஜாராணி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அடுத்த படமே விஜயை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவரை வைத்து தெரி படத்தை இயக்கியவருக்கு அதற்கடுத்த படமும் விஜயை வைத்து இயக்கும் வாய்ப்பு கிடைக்க மெர்சல் படத்தை இயக்கினார். அடுத்தும் விஜயை வைத்து இயக்குவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அடுத்ததாக தெலுங்கு படத்தை இயக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். தெலுங்கின் மிகப்பெரிய ஸ்டார் இந்த படத்தில் நடிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அட்லி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.